ஒட்டப்பிடாரத்தில் தேர்தல் தகராறில் அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு அதிமுகவை சேர்ந்த மாசாணிசாமி என்பவரது மனைவி லதா மற்றும் முப்பிலி வெட்டியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த இளையராஜா ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவை முன்னிட்டு வடக்கு பரம்பூர் வாக்குச்சாவடியில் ஒட்டப்பிடாரம் தெற்கு தெருவை சேர்ந்த அதிமுக பிரமுகர் மாரியப்பன் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது இவருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கல்லால் தாக்கியதால் மாரியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து மாசாணசாமி தரப்பினருக்கும் இளையராஜா தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இளையராஜா தரப்பினர் அரிவாளால் வெட்டியதில் மாசாணசாமி உட்பட ஐந்து பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஒட்டப்பிடாரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முதலுதவி சிகிச்சை செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு நெல்லை சரக டிஐஜி அபிமன்யு, தூத்துக்குடி எஸ்பி அருண் பாலகோபாலன் மற்றும் போலீசார் சென்று விசாரணை நடத்தினர். அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்.